ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னோஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க. இன்றைய தினம் மார்ச் 5, 2023, இன்று ஞாயிறு. சரி, இன்று தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற குறுக்கெழுத்து பதிற்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, பதிற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா, இந்த போட்டியின் பேர் வந்து கட்டங்களில் கண்டுபிடி. இதோட பரிசு தொகை வந்து 5000 ரூபாய். இது வந்து 1ஆம் போட்டி. பார்த்திங்கன்னா, 2 போட்டிகள் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. ஸோ இது 1ஆம் போட்டி. இதை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, வந்து தேவதைக்கு எழுதுங்கள், தினத்தந்தி, 86 EVK சம்பத் சாலை, வேப்பேரி, சென்னை 607. மின்னஞ்சல்லே அனுப்பலாம், தேவதை @dt.co.in. வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம் இந்த நம்பருக்கு, 89 39 11 88 88. சரி, வாங்க கேள்வி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இடம் இருந்து வளம் முதல் கேள்வியில், இது 2ஆம் கேள்வி தான், ரெண்டில் தான் ஆரம்பிக்குது. பாண்டிச்சேரி 2006ஆம் ஆண்டு டேஸ் என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக என்ன பெயர் இப்போ? பாண்டிச்சேரிக்கு பேர் வந்து புதுச்சேரி. புதுச்சேரி. சரி, அப்படியே 1 மேலிருந்து கீழ் பார்த்துடலாமா? ஈச் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். நாக்கில் டேஸ் இருந்தால் சொல்வது பழிக்கும் என்பார்கள். நாக்கில் என்ன இருந்துச்சுன்னா பழிக்குமா? கருநாக்குன்னு சொல்லுவாங்க. கருநாக்குக்காரன் சொன்னால் பழிச்சிருவான்ட்டு. அவன் நாக்கில் மச்சம் கருப்பாக இருந்துச்சுன்னா சொன்னது பழிக்கும் இல்லையா அப்படின்வாங்க, மச்சம். ஸோ மச்சம். அப்படியே 3 மேலிருந்து கீழே பார்த்துடலாமா? சரி, திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள இந்திய அரசின் ராக்கெட் ஏவுதளம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ, இது தும்பா. சரி, அப்படியே இது பார்த்துடலாமா? 5 வளம் இருந்த இடம் சம்னு இருக்குது, என்ன சம் பார்க்கலாம். எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்து 1963ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் நீதிக்கு பின் டேஸ். நீதிக்கு பின் பாசம் இது. 16 இடமிருந்து வளம் பார்க்கலாம். பாயும்னு இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இதற்கு பால் வார்த்தாலும் விஷத்தை கக்கும் என்பார்கள். பாம்பு. பாம்புக்கு பால் வார்த்தாலும் விஷத்தை தான் கக்கும். சரி, 10 கீழிருந்து மேல் பார்க்கலாமா? 10 கீழிருந்து மேல் டேஸ் இல்லாமல் புகையாது என்பார்கள். டேஸ் இல்லாமல் புகையாது, நெருப்பு இல்லாமல் புகையாது. ஏதாவது ஒரு காசிப் பேசணும், அடுத்தவங்களை பற்றி ரகசியமாக ஏதாவது புறம் பேசணும்னா அது தெரியுமா உனக்கு அப்படின்வாங்க. நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்வாங்க. ஸோ அதான் நெருப்பு. நெருப்பு. சரி, இப்போ வேறு என்ன கட்டங்களை நிரப்ப முடியும்? அதில் இந்த 9 வளம் இருந்த இடம் பார்க்கலாமா? ரூலை முடியுதா? ஆய டேஸ் 64, இல்லை 4 எழுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஆய கலைகள் 64, இது சுலபம்தான். கலைகள், கலைகள் 4 எழுத்து. 8 மேலிருந்து கீழ் பார்க்கலாம். 8 மேலிருந்து கீழ் கொடுக்கவே இல்லை. எப்படி எதிர்பார்க்குறாங்க இந்த நேரம் போட்ட? மேலிருந்து கீழே 8 இல்லை. சரி விடுங்க, இடெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நிரப்பலாம் முதல்ல. 11 கீழிருந்து மேல், நான் 4 மேலிருந்து கீழ் பார்க்கலாம். 4 மேலிருந்து கீழ் பார்க்கலாமா? 4 மேலிருந்து கீழ் டேஸ் விட்டது கை விட்டது பழமொழி. சட்டி சுட்டதடா கை விட்டதடா சட்டி. இது ஒரு பழைய பாடலில் என்ன போடும் ஞாபகம் இல்லை. சரி, சட்டி. அப்புறம் வந்து இது பார்க்கலாம். 11 கீழிருந்து மேல இருக்கும்னு நினைக்கிறேன். 11, பாரத போரில் பீஷ்மரை கொல்ல மறுபிறவி எடுத்த அம்பாவின் பெயர். இவங்க பேர் வந்து சிகண்டி. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல, தெரிஞ்சிருக்கலாம். சிகண்டி வந்து முற்பிறவியில் பார்த்தீங்கன்னா வந்து அம்பா அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு பெண்ணாக பிறந்திருப்பாங்க. காசி நாட்டோட அரசனோட முதல் பெண்ணாக. அவங்க அப்பாவுக்கு 3 பெண் குழந்தைகள். அவங்க 3 பேருக்கு வந்து வளர்ந்த உடனே வந்து சுயமரம் வந்து செய்வார். அதாவது அரசர்கள்லாம் வருவாங்க, அவங்களாம் வந்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இளவரசிகளுக்கு. ஸோ என்ன பண்ணுறாருனா, பீஷ்மர் வந்து உள்ளே போந்து ஒரு குலப்படி பண்ணிடுறார். என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து அஸ்தினாபுரத்து ராஜாவுக்கு அந்த பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு போயிட்டு எல்லா போட்டியிலையும் அவரே ஜெயிச்சிடுறார். எல்லா அங்கே இருக்க எல்லா அரசர்கள் குமாரர்கள் எல்லாரோடையும் போட்டியில் ஜெயிச்சுட்டு அந்த 3 பெண்களையும் தூக்கிட்டு வர வந்துடுறாரு, அவங்க அப்பாவோட இதுக்கு எதிராக, விருப்பத்துக்கு எதிராக. அவருக்கு வந்து இந்த அஸ்தினாபுரத்து ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் இல்லை, இவங்களுக்கு எதிரி நாடாது. ஸோ அதனால் இவர் வேணே அங்கே போய் சண்டை போட்டு எல்லா போட்டிலையும் ஜெயிச்சு சண்டையும் போட்டு பொண்ணு 3 பொண்ணுலையும் தூக்கிட்டு வந்துடுறாரு. இதில் தான் ட்விஸ்ட்டு என்னென்னா, வந்து இந்த பெண் இருக்காங்கள அம்பா, அவங்க ஆல்ரெடி வந்து இன்னொரு நாட்டு ராஜா கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 லவ்வில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் என்ன ஆகுனா, இவங்க வந்து இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டுருவாங்க.
ஸோ அவங்களோட மீதி ரெண்டு சகோதரிகள் மட்டும் இந்த ராஜாவுக்கு என்ன பண்ணிப்பாங்க, அஸ்தினாபுரத்து ராஜாவை. ஸோ இவங்க வந்து திரும்பி போயிடுவாங்க, போயிட்டு அவங்க லவர்கிட்ட போவாங்க, அவர் ஏற்றுக்க மாட்டேன்றார், உன்னா பீஷ்மர் தூக்கிட்டு போயிட்டாரு அதனால் நான் திரும்ப ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டுருவார். அவங்க அப்பா துரத்தி விட்டுருவார், நீ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டான்ட்டு. இப்போ பீஷ்மர்கிட்டே வந்து கேட்பாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்ட்டு. அவர் மாட்டேன்ட்டு அவரும் மறுத்துருவார், நான் வந்து பிரம்மச்சாரிய விரதம் கடைப்பிடிக்கிற முடியாதுன்றவர். உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஒரு கடுமையான தவம் இருந்து பீஷ்மர் என்னால் தான் சாகணும் அப்படின்ட்டு வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த தவத்தின் காரணமாக அடுத்த பிறவியில் வந்து பீஷ்மர் வந்து அர்ஜுனனால் அம்புபட்டு கீழே விழுவதற்கு இவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு வரும். சரி, இதை எட்டு பார்க்கலாமா? இடம் இருந்து வளம், எட்டு இடம் இருந்து வளம் என்னது? இனிக்கும் பொய்யை விட கசக்கும் டாஸ் மேலானது, கசக்கும் உண்மை பூயின்மை. சரி, பனிரெண்டு கீழ் இருந்து மேல், பனிரெண்டு கீழ் இருந்து மேல். திருநெல்வேலியின் சுருக்கம் நெல்லை. ஏழு வளம் இருந்த இடம், சிவ பூஜையில் டாஸ் போல என்று தொல்லை தரும் நபரை சொல்வார்கள். இது எல்லாருக்குமே தெரியும், சிவ பூஜையில் கரடி போடணும். அது ஏன் கரடியை கொண்டு வந்து நடுவில் எடுத்து விட்டாங்க? கரடி என்ன பாவம் பண்ணுச்சு? இது தெரிஞ்சால் கரடியே கதறி ஆடும், அது எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா. கரடிக்கும் சிவ பூஜைக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் வீட்டில் சிவ பூஜை பண்ணும்போது கரடியாக வரும், பூனை தான் வர வாய்ப்பு இருக்குது, பூனை நாயின் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு ரைமிங்காக வேணும்னா, சிவ பூஜை நேரத்தில் பூனை போல் வந்தான் அப்படின்னு வேணால் சொல்லலாம். கரடி எடுத்து விட்டுருக்காங்க அவள். சரி, அவ்வளோதான், முடிஞ்சது, எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிர்க்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.